वेलकम टू टूटी फ्रूटी कुकिंग इनकी हेल्तियान टेस्टियान पर्प पुड़ी एप्ली सेलान पापों इदुके ओर कप्पे तवरं पर्पे एड़ते अदे काई भी डामें नल्ला वासन वरालवके पर्तिकला इवर एल निम्षा आखूं नल्ला पुरुमिया नल्ला वर्तिपों रुम्ब हेल्तियान पुड़ी சூடு சாதத்தில் இந்த பொடி போட்டு சாப்பிடலாம் நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்மளோட துவரம்பருப்பு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுப்போம் இப்போ அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துப்போம் அதையும் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தி எடுத்துப்போம் கொஞ்சம் கிட்டே நின்று கைவிடாமல் வறுத்தி எடுத்துக்கணும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் பாசி பருப்பும் வறுத்தாச்சு அதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு உடச்ச கல்ல எடுத்துக்கலாம் இது லேசாக வறுபட்டால் போதும் அதை நம்ம பிடிச்சி பார்க்கும்போது சூடு ஏறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுப்போம் இப்போ இந்த பருப்பு பொடிக்கு 2 ஸ்பூன் ஜீரகம் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஜீரகமும் நல்லா வறுபட்டாச்சு மாற்றி வச்சுப்போம் இப்போ எனக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம் அதையும் லேசாக வறுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு பொடிக்கு தேவையான கல் உப்பு அதையும் நம்ம கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம் அப்போ அதில் ஏதாவது ஈரம் இருந்துச்சுன்னா அந்த ஈரம்லாம் போயிடும் நம்ம வறுக்கும்போது இப்போ ரெண்டே ரெண்டு ஆர்க்கு கருவேப்பிலை இது கழுவி காய வச்ச கருவேப்பிலை அதை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடியிற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ ட்ரை ரோஸ்டாக பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் இது பிடிச்சா ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு பவுடர் இருக்கணும் இதில் ஒரு 2 ட்ராப் ஆயில் சேர்த்து ஒரு 5 பூண்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்ல வறுத்தி எடுத்துக்கணும் அதாவது அந்த பூண்டு பீஸ் உடையிற அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக கைவிடாமல் வறுத்துக்கணும் அதோடய ஈரப்பதம்லாம் போயிடணும் அப்போ தான் பருப்பு பொடி கெட்டு போகாமல் இருக்கும் இதை தனியாக இப்படியே போட்டு ஆற வச்சுக்கலாம் பூண்டு பொடியணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ஆறிடுச்சு இப்போ காஞ்ச மிளகாய் உப்பு எல்லா பருப்பும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்போம் இப்போ அந்த வறுத்து வச்ச பூண்டையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ பவுடர் பண்ணதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் லேசாக பரபரானும் இருக்கலாம் நைஸாக வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் உங்கள் விருப்பம் இப்போ இதை நல்லா ஆறினதும் ஒரு ஏர்டைட் பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் சூடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்